சார், நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற தென்னங்கன்றுகளுக்கு வந்துக்கான விதைகளை வந்து நீங்கள் எப்படி சார் தேர்வு செய்கிறீங்க? இல்லை, விதை தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்காக சில வழிமுறைகளை வந்து அரசாங்கமே வச்சுருக்குது. அதாவது அவங்க பண்ணை அரசாங்க பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரிக்யூர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தென்னங்க காய்கள் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி மரத்துலேருந்து எடுக்கணுங்கிற சில விதிமுறைகளை வச்சுருக்காங்க. அதையும் தான் விவசாயிகளும் ரொம்ப காலம் பண்ணிகிட்ருக்காங்க. இது புதுசான ஒரு இது இல்லை. பொதுவாக வந்து ஒரு தென்னை பொறுத்த அளவுக்கு ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து வாங்குவாங்க விவசாயிகள். அந்த காலத்தில் விவசாயிகள் லெவலில் வாங்கினா தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அவர்கிட்ட தான் தரமான தென்னங்கன்று காய்கள் இருக்கும், அவர் நல்ல தரமான காய்களை வச்சுருப்பாருன்னு ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கன்றுகள் தேர்வு பண்ணக்கூடிய தாய்மரம் வந்து ஒரு 20 வயசு உடையதாக இருக்கணும், 20 வருஷமான மரமாக இருக்கணும் குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி அதாவது குறைவான வயசுடைய மரத்துலேருந்து எடுத்தோம்னாக்கா நமக்கு அந்த கன்றுகள் செடிகள் வளரும்போது நமக்கு அந்த வளர்ச்சி நல்லா இருக்காது. பின்னாடி வந்து ஈல்டு கொடுக்கறது கூட மாறுபடும், சரியான முறையில் காய்ப்புக்கு வராது. அதேமாதிரி தென்னையை பார்த்தீங்கன்னா அந்த மேலே நம்ம பார்த்தோம்னா அந்த குடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். குடை போன்ற அமைப்பு எப்போ வரும்னாக்க நல்ல வளமான மரத்தில் தான் வரும். வளமான மரம்னா அதில் வந்து மாதம் ஒரு மட்டை வரும். அப்படி நம்ம அந்த மட்டைகள் நெருக்கமாக இருக்கும்போது குடை மாதிரி ஒரு வடிவம் தெரியும். அதே மாதிரி மரங்களை தான் தேர்வு பண்ணணும். ஆனால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது, ப்ரிக்யூர் பண்ணும்போது, வணிக ரீதியாக பண்ணும்போது அதெல்லாம் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய எங்கள் நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் தோட்டத்திலேருந்து தான் எடுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரதரோட தோட்டத்திலேருந்து எடுக்கிறோம். அவர் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமானவர். கிட்டத்தட்ட அவருடைய தென்னை மரம்லாம் இப்போ வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அவங்க 20 வருஷம் ஆனதுலேருந்து அந்த கன்றுகளை வந்து நம்ம அதுலேருந்து காய்களை தனியாக பிரித்து, தரமான காய்களை பிரித்து அதை முளைக்க வச்சு இப்போ ரெகுலராக எங்களுக்கு கன்றுகள் அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்க சார், இப்போ நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிற தென்னங்கன்றுகளை வந்து விவசாயிகள் அவங்களோட இடத்துல எப்படி வந்து நடவு செய்யணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது தென்னங்கன்றுகள் பொறுத்தளவு ஒவ்வொரு ரகத்துக்கும் அந்த இடைவெளி மாறுபடும். இப்போ நெட்டை ரகமாக இருந்தால் ஒரு 20 அடியில் ஒரு கன்றுகள் நடலாம். அதே மாதிரி நெட்டை குட்டைனா 22 அடி இடைவெளி வேணும். ஏன்னா 22 அடி 25 அடி கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டை ரகம்னா ஒரு 15 அடி இடைவெளி போதும். 15 அடி இடைவெளி ஏன்னாக்கா அது அதனுடைய ஓலைகள் வந்து சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக வராது. அது மாதிரி ரகத்துக்கு தக்க மாறுபடும். இந்த மாதிரி கன்றுகள் வந்து நம்ம வந்து முறைப்படி அந்த இடைவெளி விட்டு நட்டால் தான் நல்லபடியாக காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலர் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வச்சா நிறைய காய்க்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நெருக்கி நட்டுருவாங்க. நெருக்கி நட்டாக்க இதுக்கு வந்து சன்லைட் கண்டிப்பாக வேணும், சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக வேணும். அந்த வெளிச்சம் கிடைக்காதனால என்ன ஆகுனாக்க சுத்தமாக காயே இருக்காது, மரங்களில் காயே இருக்காது. பொதுவாக அந்த இடைவெளிக்காக ஒரு பழைய காலத்திலே சொல்லியிருக்காங்க, நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அணில் தாவா தென்னை 1000 இருந்தால் ஆண்டியும் அரசனாவான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு அணில் இன்னொரு மரத்துக்கு தாவக்கூடாது, அதை ஓலை வந்து டச் ஆகக்கூடாது. அந்த சன்லைட் வந்து நம்ம தோட்டத்துக்கு அடியில் நிலப்பகுதியில் படுற அளவுக்கு நமக்கு ஒரு கேப் இருந்தால் தான் அந்த மரம் நல்லா காய்க்கும். அதுக்கு முறையாக பராமரிச்சோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். அதில் என்னங்கன்று நடுறோம்னாக்கா நம்ம அது வந்து ஆக்சுவலாக 3x3 குழி எடுக்கணும். ஒரு நெட்டை ரகமோ நெட்டை குட்டையோ குட்டை ரகம் எது நட்டாலுமே 3x3 குழி எடுத்து, அதாவது 3 அடி ஆழம் 3 அடி அகலம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி குழி எடுத்து அதில் வந்து மண் கலவை போடணும். மண் கலவை அந்த பூமியோட மண் நல்லா இருந்ததுன்னா அந்த மண்கலவையை பயன்படுத்துகிறோம். நம்ம குழி எடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா இப்போல்லாம் நிறைய பேர் விவசாயிங்க ஜேசிபி வச்சு தான் எடுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டை வந்து நம்ம வந்து மேல் மண்ணை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கீழ்ப்பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா 2 அடி மண், அந்த மண்ணை வந்து அப்புறப்படுத்திடலாம். இந்த 1 அடி மண்ணோட அந்த கலை அந்த பூமிக்கு தேவையான குழிக்கு தேவையான மண்ணை வந்து மண்ணோட எரு தென்னநாறு மற்றபடி செம்மண் மண்புழு உரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வேப்ப முன்னாக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். ஒரு 2 அடி ஆழத்துக்கும் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கன்றுகளை நடலாம். பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த குழிகளை எடுத்து 1 வாரம் 10 நாளைக்கு ஆற வைப்பாங்க. அதேமாதிரி சில நெருப்பு வச்சு எரிப்பாங்க. அந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. இப்போ இந்த காலத்தில் இப்போதைக்கு நவீன முறையில் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு வந்து பயோ ஃபெர்டிலைசர் பயன்படுத்த சொல்கிறோம். ஏன்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்காக அசோஸ்பெல்லும் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனாஸ் இந்த மாதிரி பாக்டீரியாக்களை ஆட் பண்ண சொல்கிறோம். அதேமாதிரி இந்த அதில் இருக்க இப்போ சில இடங்களில் எதுக்காக நெருப்பு வச்சு எரித்தாங்கன்னாக்க கரையான்லாம் இருக்கும், அந்த மண்ணில் கரையான் இருக்கும். அப்போ அது மாதிரி அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனால் அதில் என்ன ஆகும்னா நெருப்பு வைக்கும்போது நன்மை செய்கிற கிருமிகளும் செத்துப்போம். இப்போ உள்ள மெத்தடில் நம்ம வந்து அந்த கரையானை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்ப முன்னாக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து முறையான ஒரு தென்னங்கன்று நடவு முறை இந்த மாதிரி பண்ணலாம். சரி சார், இப்போ நம்ம நடவு பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து எப்படி சார் பராமரிக்கணும், அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, நடவு பண்ணி முடித்த உடனே நம்ம உயிர் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் முதல் தண்ணி கொடுக்கறது நல்லா அதுக்கு அந்த குழியோட அடிப்பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி உயிர் தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரத்தை பொறுத்து அந்த மண்ணோட பொறுத்து மண்ணுடைய
அந்த சக்தியை பொறுத்து, அதாவது மண் வந்து ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும், அதனுடைய தன்மையை பொறுத்து ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம தோட்டத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ அது மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வரலாம். அதுமாதிரி வருஷந்தோறும் நம்ம உரம் வைக்கணும். முதல்லலாம் நம்ம இயற்கை உரமே வைக்கலாம், நீங்கள் டிஏபி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் மண்புழு உரம் இல்லைன்னா மாட்டு சாணம் மக்கள் மாட்டு சாணம் தலை இலத்தலை இந்த மாதிரி உரங்களை போட்டு நல்லா மண்ணை வந்து லூஸாக இருக்கிற மாதிரி, அதாவது பொலப்பொழப்பாக இருக்கிற மாதிரி அந்த மரத்தை சுற்றி ஒரு மூணு அடிக்கு ரெடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வேர் ஓட்டம் நல்லாயிருக்கும், காற்று உள்ளே போய் நல்லா செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். சரிங்க சார், நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இதுலேருந்து பலன் எடுக்க முடியும் சார்? அதான் நம்ம நெட்டராகனாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஆகும், அதனுடைய மரத்தினுடைய நம்ம வளர்ப்பு தன்மையை பொறுத்து. குட்டை நெட்டனாக உங்களுக்கு மூன்றரை வருஷத்துலேயே காய்க்கும், நெட்டை குட்டைன்னா ஒரு நாலு நாலரை வருஷத்தில் காய்க்கும். இந்த மாதிரி நமக்கு அதனுடைய பராமரிப்பை பொறுத்து நமக்கு மகசூல் கிடைக்கும். சார், இப்போது ஒரு சில விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏக்கரில் வந்து இவ்வளோ நடவு பண்ணோம், இத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம், பட் எங்களுக்கு வந்து அது பெரிய மகசூலாகவே வரல, சில செடிகள் வந்து செத்துப்போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள், முக்கியமான காரணங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த கன்றுகள் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையான இடத்துல வாங்கணும், அரசு பண்ணைகளிலோ இல்லைனா ஒரு நர்சரியில் வாங்குறோன்னா கூட நமக்கு அந்த கன்றுகள் தரமான கன்றுகளாக பார்த்து வாங்கணும். தரமான கன்றுகளாக கண்டுபிடிக்கிறதுங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் விவசாயிகள் லெவலில் அது ஒரு சிரமமான விஷயம். இது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க நல்ல இடத்துல வாங்கியிருப்பாங்கிற மாதிரி கூட வாங்கலாம். இது மாதிரி தரமான கன்றுகளுக்கும் நிறைய விதிமுறைகள் இருக்குது, அதாவது அந்த வளர்ந்து வரும்போதே அந்த கன்றுடைய தண்டு பகுதி நல்ல கடினமாக நல்ல கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி கன்றுகளுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ஈட்டி இலை மாதிரி நல்ல வரப்பாக பார்த்தாலே தெரியும், ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்கும், அந்த கன்று பார்த்தாலே நமக்கு இது நல்ல கன்று அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட வாங்கலாம். அதேமாதிரி நடக்கூடிய இடம் வந்து முக்கியமானது, அந்த மண் வந்து என்ன மண்ணினுடைய தன்மை என்ன, மண்ணை வேணால் நம்ம கவர்மெண்ட் இதில் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் தென்னை மரம் வருமாங்கிறத. அதே மாதிரி அந்த மண்ணுடைய வளத்தை பொறுத்து நம்ம தேவையான உரங்களை போடணும். இப்போ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னங்கன்று ஒரு அஞ்சு ஏக்கர் வைக்கிறேன் பத்து ஏக்கர் வைக்கிற வைக்கிறேன் எனக்கு இத்தனை லட்சம் வரும் அப்படின்னு ஒரு ஆசையோடு போய் இறங்குவாங்க. இறங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போவாங்க ஜேசிபி வச்சு பழம் கடைன்னு எடுப்பாங்க, அப்படி மண்ணை கொட்டி அதுக்கு மேலே செடியை நட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் முறையாக பாசனமும் கொடுத்து வருவாங்க, ஆனால் செடிகள் நல்லா வளராது, சில செடிகள் செத்து போகிறது கூட வாய்ப்பு உண்டு. இது எதனாலன்னாக்க, இந்த கலர் மண்ணாக இருந்தால் கலர் ஓர் மண்ணாக இருந்தால் அந்த இடத்துல தென்னங்கன்று நல்லா வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, பெரிய பழங்கள் எடுத்து நம்ம அப்படி நடணும்னு ஆசைப்பட்டோன்னா நம்ம அதில் வந்து பெரிய பழங்கள் எடுத்து அதில் செம்மண் எருவு கொட்டி அது மாதிரி வளர்க்கலாம். அது மாதிரி இப்போ நல்லா பராமரித்து வந்தால் இந்த செடிகள் எதுவுமே ஃபெயில் ஆகாது. ஏன்னா இந்த தென்னங்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் வந்து செடிகள் வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ எங்கள் நர்சரியை பொறுத்த அளவு நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, கவர்லேயே வளர்த்து கொடுக்குறோம். அதாவது ஒரு ஆறு மாதம் மூணு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் இதுமாதிரி கவர்லேயே வளர்த்து நாங்கள் செடிகளை கொடுக்குறோம். ஏன்னா உடனடியாக அவங்க ஈல்டு எடுக்கிறதுக்காக. நிறைய பேர் அது வந்து தவறான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சின்ன கன்று தான் நடணும், காக்கா மூக்கு கன்று தான் நடணும் அப்படி சொல்லுவாங்க. காக்கா மூக்குங்கிறது நடைமுறையில் நல்லது தான், ஆனால் நம்ம இடத்த பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு வீட்டு தோட்டத்தில் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துலேயே காய் பறிக்கணும்னா நம்ம இந்த முறையை கடைபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்ம விவசாயிகள் மாதிரி அவங்களால பராமரிக்க முடியாது, தொடர பராமரிக்க முடியாது. அந்த மாதிரி பட்டவங்க இந்த மாதிரி கவரில் வச்ச கன்றுகளை கூட நடலாம். எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் வளர்ந்த கன்று, பெரிய பெரிய கன்று காய்க்கிற நிலைமையில் உள்ள கன்றுகளை கூட நிறைய பேருக்கு நட்டு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் சிறப்பான ஈல்டு வந்துகிட்டு தான் இருக்குது. சரி சார், இப்போ நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை வெளி மாநிலங்களுக்கும் பண்ணுறீங்களா, இந்தியா முழுக்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எப்படி சார் நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம். இப்போ பார்சல் அனுப்புனோம்னா அவங்களே கஸ்டமரை போய் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் நர்சரி நம்பர் வந்து 9841986400 நம்பர் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு பண்ணுறாங்க, அது அனுப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் நர்சரி பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் ஃபுல்லாகவே நம்ம நிறைய நமக்கு என்ன ஒரு கிரீன்லேண்ட் நர்சரின்னு ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம். அதனால் வந்து அதை பார்த்துட்டு கூட நிறைய விவசாயிகள் அப்புறம் வீட்டு தோட்டங்களில் வளர்க்குறவங்க கூட நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. சரி சார், இப்போ நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? வெளி மாநிலங்களுக்கு நம்ம ரொம்ப கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அது அனுப்புறதுல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பல்காக வாங்க கேட்டாங்கன்னா கொடுப்போம், ஒரு 2000-3000 கேட்டால் கொடுக்கலாம். அதே இது ஒரு 5 கன்று 10 கன்று கொடுக்குறதுல டிரான்ஸ்போர்ட் அனுப்புறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சரி சார், அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கனாலும் நீங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, விவசாயிகளுக்கு பண்ணுறோம். சரி சார், சார் ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்களோட நீங்கள் வேளாண் துறையில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக நீங்கள் எடுத்த அனுபவங்கள் மற்றும் வந்து உங்களோட இந்த விவசாயம் சம்மந்தமாக நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே தோட்டக்கலையில் நீங்கள் பண்ண அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம விவசாய பயணம் நேர்களுக்காக பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.